ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். அண்ட் ஆமாம், எல்லோரும் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூடையும் ஒரு ஸ்கின் கேர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்டு இந்த ஸ்கின் கேர் எதுக்குன்னா, நம்ம உடம்புல இருக்க டேனிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் மெயினாக. அண்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ஏஜ் பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் தான். பிம்பிள், ஆக்னி, ரேஷஸ் அண்டு நிறைய டேனிங்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது பொல்யூஷன் அண்ட் சன் டேமேஜால் மட்டும் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிற ஃபுட்டும் அண்டு வாட்டர் லெவல் கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் இந்த ப்ராப்ளம்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக கரெக்டான ப்ராப்பரான டயட்டும் நிறைய தண்ணி குடித்தாலே பாதி ஸ்கின் ப்ராப்ளம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த டேனிங் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி உங்க கூட ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஸ்கின் கேர் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷான கர்டு. இதில் வந்து எந்த ஒரு தண்ணியும், எக்ஸஸான தண்ணியும் இல்லாமல் ஒரு கட்டியான தயிர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தயிர் இல்லைனா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம், பால் இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தண்ணியும் இல்லைன்னா அலோவேரா ஜெல் இருக்குதுங்களையும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மிக்சிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ல வந்து நிறைய லாக்டிக் ஆக்சிட் இருக்குது, பால்லையும் இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின் ஸ்மூத்தனிங்க்கும் லைட்னிங்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஒரு மிக்சிங் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஃப்ளோர் ஆல்ரெடி தெரியுங்க எல்லாருக்கும், ஃபேமஸான கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஸ்கின் ஒயிட்னிங்க்கு. ஸோ நம்மளும் இந்த அதே பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ரைஸ் ஃப்ளோரில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஸோ இதை நீங்கள் ரெண்டு தயிரும் ரைஸ் ஃப்ளோர் மட்டும் சேர்த்தே நீங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்க்ரப்பாக கூட போட்டுக்கலாம், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் என்னோடய ஸ்கின் கேர் இந்த ப்ராடக்டில் நான் வந்து ரைஸ் ஃப்ளோரையும் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீ இன்க்ரீடியண்ட்டாக நான் இதில் வந்து பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணுறேன். பீட்ரூட் பவுடர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த கருமையை நீக்கி, அந்த டேனிங்கை நீக்கி, நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் அண்ட் அந்த இழந்த அந்த கலரிங்கை திருப்பி கொண்டு வரதுக்காகவும் தான் நான் அந்த பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் பவுடர் அவ்வளோ நன்மையாக இருக்குதுங்க. ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் நான் என்னோடய இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். இந்த பீட்ரூட் பவுடர் அவ்வளோ எஃபெக்டிவானது ஒரு விஷயங்க. அண்ட் இது வந்து நம்ம டேனிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து பைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு கீ இன்க்ரீடியண்ட்டாக ஒரு பிஞ்ச் அமௌண்ட் ஆஃப் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன். ரொம்ப கம்மியாக அளவு தான் எடுத்துக்கிறேன். அண்டு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அதோடய குவான்டிட்டி வந்து ரொம்ப முக்கியம். குவான்டிட்டி ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் எடுக்காதீங்க. நம்மளோட இந்த ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கீ இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுடரும் அந்த கர்டும் தான். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைண்டிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் டெக்சருக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தூங்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ண விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes போதுங்க. ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் அவ்வளோ பிரைட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை மாய்ஸ்சரைசரோ டோனரோ எதோ போட்டுட்டு நீங்கள் போய் படுத்துக்கலாம். அண்ட் ஏன்னா காலில் பண்ணுறதுக்கு டைம் இருக்காதுங்க இல்லையா, அதனால தான் நான் நைட்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்படியும் இல்லையா, குளிக்க போகிறீங்க இல்லையா, அப்போது ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கூட இந்த ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும், இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க கண்டினியூஸாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.